வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோ பிளேயர் வந்து அதாவது ஏர்போர்ட்டில் எப்படி ப்ரோ பிளேயர் ஆக போகிறது வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணால் நல்லது. அதில் வந்து நீங்கள் சார்லி கோல்டு, நெக்ஸ்ட்டு சார்லி, ஏடபிள்யூஎம், இதில் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஏடபிள்யூஎம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு நீங்கள் அடிக்கலாம், நீங்கள் சார்லி கோல்டு உங்களுக்கு பிடிச்சதை வச்சும் அடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்துட்டோம். ஓகே, ஏடபிள்யூஎம் எடுத்துட்டோம். வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா, இங்கே வருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்கோப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு சுடணும், ஓட வந்துடணும். இந்த மாதிரி நகர்ந்து நகர்ந்து ஆண்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் ப்ரைவேட் மேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து, நீங்கள் இப்போ வந்து நிறையா பாயிண்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்னைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இப்படி வந்தீங்கன்னா இப்படி ஆடுறாருனா கரெக்டாக இப்படி வைக்கலாம், நெக்ஸ்ட்டு கரெக்டாக விழுந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படி நீங்கள் கரெக்டாக அதாவது இப்படி சுட்டுட்டு இப்படி வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எனிமியை ஈஸியாக காலி பண்ணலாம். இங்கே வருங்க, இப்போ பாருங்க, இங்கே வருங்க. நீங்கள் வேணா இப்படி பாம்பெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் அந்த சைடு தான் தூக்கி போடணும், கிட்ட போய் தூக்கி போடுங்க. நெக்ஸ்ட்டு இப்படி வைக்கிறோம், இப்படி சுற்றிட்டு இப்படி வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரேஞ்ச் அந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே எப்படி இப்படி ஏதாவது கீழே ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கா, இப்படின்னோம்னா அந்த புல்லட் அப்படி போயிடும். இப்போ வந்து ஆடிக்கிட்டே இருக்கான், அப்போனா என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அவன் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் பாம்பை கூட போடலாம், அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் இப்படி இந்த இப்படி உக்காந்து கூட சொல்லலாம், இப்படி சுட்டிங்கன்னா கரெக்டாக எய்ம் போய் அந்த எனிமி மேலே போய் விழுகும். நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து சுடுறதுக்கும் கொஞ்சம் ரேஞ்சு தவறும், கரெக்டாக நம்ம இப்படி சுட்டோம்னா கரெக்டாக போகும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சைடு ஒழிஞ்சிருந்தானா நீங்கள் இப்படி பாம்பு போடலாம். நெக்ஸ்ட்டு இப்படி உயிர் லைஃப் குறைக்கிறான் அப்படின்னா கரெக்டாக இப்படி சுட்டி அவனை காலி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி கரெக்டாக சுட்டுட்டு இப்படி நான் வந்துடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோவை நான் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து ப்ரோடெக்ஸ் ஃபார் ஏர்போர்ட். ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ முடிஞ்சுது. ஓகே, பாய் பாய்.